ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணி அவங்களை உற்சாகப்படுத்தி அவங்கள பலப்படுத்துறது அந்த 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 ஒரு பேச்சுக்கு ஒரு அர்த்தம். அந்த போய் அந்த அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சுங்க அந்த பேச்சுக்கு என்னதுக்கு என்ன அர்த்தம்னா ஒருத்தர் பலப்படுத்த அந்த பேச்சு மூலமாகவே ஒருத்தர் வந்து உயிர்ப்பிக்கிறது. வந்து ரொம்ப சோர்ந்து போய் துவண்டு போய் அப்படியே உட்காந்துருக்காங்கன்னா அந்த பேச்சு பேச கேட்ட உடனே என்ன ஆயிரும், அவங்களுடைய ஆவி ஆவிக்குள்ள அதாவது அவங்களுடைய சரீரத்தில் ஆவிக்குள்ள இது பண்ண முடியாதுன்னு சொன்னதெல்லாம் என்ன ஆயிரும், பண்ணிடலாம், இது ஜெயிச்சிடலாம், இதை பண்ணி முடிச்சிடும், நான் என் வேலையில் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பேன், நான் காலையில் தூங்கி எந்திரிக்க முடியலன்னா ஆனால் நான் எந்திரிக்க போகிறேன் இன்னிலேருந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடியதான பேச்சு திறமைகள் தான் அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச். அதெல்லாம் வந்து இந்த உலகத்தில் ஒரு சில நாட்கள் அதை வந்து கண்டினியூ பண்ணலாம், ஆனால் கடைசி வரையும் தான் அந்த காரியத்தில் கண்டினியூ பண்ண முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை ஒரு வார்த்தை பேசினா போதும், அது கடைசி வரியந்தம் உங்களை நடத்தும். அல்லேலூயா, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நான் நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கிறேன், ஆண்டவர் ஒரு வார்த்தை தாங்க பேசுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் செய்த அற்புதம் எல்லாம் ஒரு வார்த்தை தான் பேசுகிறார். நீ போய் என்ன பண்ணு, உன் மகனை போய் பாரு, அவன் சுகமாக இருப்பான். போகிறாரு ஒரு பெரிய மனுஷன் போகிறார். யோவான் 2வது அதிகாரத்தில் 3வது 4வது அதிகாரத்தில் கடைசி ஒரு சில வசனங்கள் எடுத்து அதில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கு, நீ அவர் போய் பார்க்குறாரு அந்த எந்த வேலைக்காரங்கிட்ட கேட்குறாரு, எந்த நேரத்தில் என் மகன் எந்திரிச்சான் அப்படின்னு கேட்குறாரு. அதை டெஸ்ட் பண்ணுறார், எந்த நேரத்தில் என் மகன் எந்திரிச்சான் அப்படின்னு கேட்கும்போது 7 மணி நேரத்தில் என் மகன் எந்திரிச்சாங்கப்பா. அப்போ அந்த பெரிய மனுஷன் யோசித்து பார்க்குறாரு, 7 மணி நேரத்தில் தான் கரெக்டாக ஆண்டர் சொன்னார் உன் மகன் சுகமாக இருப்பான்ட்டு. அதே நிமிஷத்தில் அந்த காரியம் நடந்திருக்குதே. அல்லேலூயா. அவர் சொல்கிற ஒரு வார்த்தையில் அற்புதம் இருக்குது. அவர் சொல்கிற ஒரு வார்த்தையில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் நடக்கும். அதில் அவர் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை போதும், உங்களுடைய வார்த்தையில் பெரிய ஒரு மறுரூபம் நடக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? குஷ்டரோகியை பார்த்து சொல்கிறவன் பாவத்தை உன் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு, ஒரே ஒரு வார்த்தை, உடனே அவன் சுகமாகிறான். 38 வருஷமாக படுத்த படுக்கையாக இருக்கிற மனுஷனை பார்த்து எழும்பி நட பாய் எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு சொல்கிறாரு, எந்திரிச்சு நடக்கிறான், ஒரே ஒரு வார்த்தை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தையில் வல்லமை இருக்குங்க. ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தையில் பலன் இருக்குது. நீங்கள் நினைக்கிறீங்க ஹியூமன் அதாவது அவன் அதாவது மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சு உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுகிற மனுஷங்கள்லாம் நல்லவங்கப்பா, அவங்கள பார்த்தீங்கன்னா போதும் நல்லா இருப்பப்பா அப்படின்னு சொல்கிற அந்த மனுஷங்களை தேடி போகிறத விட ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை உங்களுக்கு போதும், உங்களை வாழ வைக்கும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். எடுத்து படிப்போம். யோசுவா எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம். எல்லாத்துடைய வாழ்க்கையிலையும் இந்த வசனத்தை நீங்கள் கடந்து போயிருப்பீங்க. எடுத்து படிங்களேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு ஒரு பேச போகிற ஒரு வார்த்தை இந்த வார்த்தை தான், உன்னை விட்டு விலக போகிறதில்ல, உன்னை விட்டு கைவிட போகிறதில்ல. அல்லேலூயா. உங்களை விட்டு ஆண்டவர் ஒரு நாள் விலக மாட்டார். அவர் விலகிறதுக்கு அந்நியன் கிடையாது. அவர் விலகி போகிறதுக்கு அவர் அந்நியன் கிடையாது. அவர் உங்களோடு கூட நேசித்து உங்களோடு கூட நடக்கிற அப்பா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை நேசித்து என்னை நடத்துகிற என்னுடைய தகப்பன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் ஒரு நாள் உறங்குவதில்லை, ஒரு நாள் தூங்குறதில்லை. ஏன்? நான் என் மகன், என்னை நான் பார்த்துக்கிறது என் மகனை, ஏன் மகளை. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த அளவுக்கு நேசத்தை உணர்ந்திருக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில்? அல்லேலூயா. என்னென்னா அவருடைய நேசம், அவருடைய பாசம், நேசம், அவருடைய ஆசை எல்லாமே நம்ம ஒருத்தர் மேலேயே செலுத்திட்டு இருக்காருங்க. அதுதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி. நம்ம சோதனைக்கு உட்படுத்தப்படுறோம், பிரச்சனைக்குள்ளே போகிறோம், பெரிய பெரிய பாடுகள்லாம் நம்மளுக்கு தான் வருது. நம்ம நினச்சிக்கிறோம், அப்படி தான் நினச்சிக்கிறோம், என்னென்னா பெரிய பெரிய பாடுகள்லாம் நமக்கு தான் வருது, பிரச்சனைகள்லாம் நமக்கு தான் வருது, போராட்டங்கள்லாம் நமக்கு தான் வருது. எனக்கு எதிர் வீட்டில் இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க, ஏசப்பா பற்றி அவங்களுக்கு தெரியாது, ஏசுன்னா யாருன்னு தெரியாது, பைபிள் படிக்கிறதில்ல, ஆனால் நல்லா இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு மட்டும்தான் பாடு வருது. நல்லா உணர்ந்துக்கணும், உங்களை மட்டும்தான் ஆண்டவர் நேசிக்கிறார். அல்லேலூயா. உங்களை மட்டும்தான் ஏசப்பா நேசிக்கிறார். உங்களை மட்டும்தான் அவர் கையில் அவர் தூக்கி சுமக்க விரும்புகிறார். அல்லேலூயா.
உங்களுக்கு பாடுகள் வருதுன்னா, சோதனைகள் வருதுன்னா, அதாவது அதாவது அப்படியே நிற்கிறதுக்காக இல்லை, உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்காக. பிரச்சனைகள் வருதுன்னா, அதாவது அந்த ஸ்ட்ரெயின், அந்த ஸ்ட்ரெஷல், அந்த அந்த ஒரு கஷ்டமெல்லாம் எதுக்குன்னா, அடுத்த ஸ்டெப் ஏறி 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 அது உன்னதமான இடத்துல உங்களை உட்கார வைக்கிறதுக்காக. அல்லேலூயா. திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், ஆண்டவர் தன்னுடைய கரங்களில் எதுக்கு பாசமாக வச்சிருக்கிறார்னா, உங்களை உயர்ந்த ஸ்தானங்களில் வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அதாவது எல்லாத்து மாதிரி காமனாக வாழ்ந்துட்டு போகிறது ஆண்டவர் விரும்பலை. ஆண்டவர் உங்களை உயர்ந்த இடத்துல வச்சு வெளியில் வெளியே ரங்கமாக்குறதுக்கு, உங்களை பலருக்கு தெரியப்படுத்துறதுக்கு, பலருக்கு அட்ரஸ் காமிக்கிறதுக்காக வச்சுருக்கார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆபிரகாம் அப்படிங்கிற ஒரு மனுஷனை நம்ம பார்க்குறோம் நம்முடைய வேதாமத்தில். ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு அட்ரஸ் கிடையாது, அவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் சொல்லிட்டு முன்னாடி யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம பைபிளில் இருக்கிற இருக்கிறவத்தான் நான் பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி பைபிளில் இடம் பெற்று இவர் இந்த இத்தனை வருஷங்களாக, இத்தனை காலங்களாக அவருடைய பேர் இருக்குதுன்னா, அதுக்கு முன்னாடி, அதாவது அவர் ஆண்டவரால் அழைக்கப்படுவதற்கு முன்பதாக அவருடைய பேர் யாருன்னே தெரியாது. அவருடைய பேர் வந்து, அவருடைய அட்ரஸ் எங்கே, எந்த இடத்துல அந்த மனுஷன் குடியிருக்கிறாரு, எப்படிப்பட்டவன் சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஏதோ ஒரு ஊழையில் தேராகோட மகன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய குடும்பத்தார் சுற்று வட்டாரத்தில் தெரியப்படுற ஒரே மனுஷன்தான் ஆபிரகாம். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையும் அவருக்கு இன்னொரு பேர் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஒரு பேர் இருந்தது. 75 வயசாயும் குழந்தை பிறக்கலன்னு ஒரு பேர் இருந்தது. எல்லாத்துலேயும் குறைவுப்பட்டவன் ஒரு பேர் இருந்தது. கேவலப்பட்டவன் ஒரு பேர் இருந்தது. நம்முடைய சந்ததிக்கு கேவலத்தை அதாவது சந்ததியை உருவாக்க முடியாதபடிக்கு கஷ்டத்தை கொடுக்கிறதான ஒரு மனுஷன்ட்டு பேர் இருந்தது. ஆனால் ஆண்டவர் அழைக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அழைத்து அந்த இடத்துலேருந்து வேறு பிரித்து, ஒரு இடத்துல போகிற வழியில் கஷ்டமாக தான் இருந்தது, போராட்டங்கள் இருந்தது. 75 வயசில் ஆண்டவர் வந்து அழைச்சி அந்த வாக்குத்தத்தை கொடுக்குறார். எனக்கு என்னோடு கூட ஆண்டவர் பேசின வார்த்தை உங்களுக்கு சொல்கிறேன். 2 வாரத்துக்கு முன்னாடி நான் உட்காந்து ஆண்டவர்கிட்ட பேசி அழுது, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் என்ன நீங்கள் திட்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட பேசும் பொழுது, ஆண்டவர் நோடு கூட பேசி என்னுடைய தரிசனத்தை ஆண்டவர் திரும்பவுமாக ஒரு ரினியூவல் டைம் மாதிரி எனக்கு கொடுத்ததான அந்த வார்த்தை தான் அந்த வார்த்தை, ஒரு உற்சாகப்படுத்துறதான வார்த்தை. என்னென்னா, அந்த 75 வயசில் ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுத்தவர், அந்த 75 வயசே ரொம்ப எக்ஸீட் ஆயிடுச்சு, ரொம்ப எக்ஸ்பீரியேட் ஆயிடுச்சு. ஆனால் 75 வயசில் வாக்கு தத்தை கொடுத்தவர், அதுக்கப்புறம் போகுது டைமு, 25 வருஷம் வெயிட் பண்ணுறதுக்கு ஆண்டவர் வச்சுருக்கார். 25 வருஷம் பாடுகள் உள்ள அனுபவம் தான். நம்ம 1 வருஷம் கடக்கிற இந்த வருஷம் முழுவதும் கடந்து போகும்போது செத்து பிழைக்கணும்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. 1-4 மாதம் கடந்து போகிறது, 10 மாதம் கடந்து போகிறது எவ்வளோ கஷ்டம். அவமானத்தோட, நிந்தையோட, குறைவுகளோட, கஷ்டத்தோட இப்படி கடந்து போகிறது எவ்வளோ கஷ்டம். ஆனால் இந்த மனுஷன் இந்த குறைவுகளோடவே, இந்த நிந்தைகளோடவே, இந்த அவமானத்தோடவே 25 வருஷம் ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை தூக்கி சுமந்தான். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஒரு நாள் பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த வாக்கு தத்தை தூக்கி குப்பையில் போட்டுருவோம். ஆண்டவர் இங்கே பேசுகிறாரு, ஆண்டவர் இங்கே செயல்பட போகிறார். ஆனால் அந்த மனுஷன் அந்த வாக்கு தத்தத்தை 25 வருஷம் அதுக்கப்புறம் சுமந்து கொண்டு சென்றான். அந்த வாக்கு தத்தை என்ன பண்ணுச்சுன்னு தெரியுங்களா, அந்த மனுஷனை சாதாரண குழந்தைய கொடுக்கணும்னா அடுத்த வருஷம் கொடுத்துருந்தாருன்னா ஒரே ஒரு குழந்தையோடு முடிஞ்சிருக்கும். ஆபிரகாமுக்கு ஒரு சந்ததி உருவாயிருச்சுப்பா அப்படின்னு அதோடு முடிஞ்சிருக்கும். ஆனால் ஆண்டவர் ஆபிரகாம் மேலே வச்சிருந்ததான அந்த நோக்கம், அந்த திட்டம் ஒரு குழந்தையோட முடியறது கிடையாது. அவனுடைய சந்ததி மட்டும் நிறைவு ஆசீர்வதிக்க போவதற்காக ஆண்டவர் அழைக்கிறது இல்லை, ஆண்டவர் தலைமுறைகளை எழுப்பும்படியாக அந்த மனுஷனை அழைத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் தலைமுறைகளை எழுப்ப ஆண்டவர் அமைத்தார். அல்லேலூயா. இந்த மனுஷன் சாதாரண ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அவனுடைய சந்ததிகள் மட்டும் ஆசீர்வச்சிட்டு போயிருப்பார். இன்றைக்கி அவர் அவனோட ஒரு ஹிஸ்டாரிக்கலாக பேசுகிற அளவுக்கு மட்டும் இருந்திருப்பார். ஆனால் இன்றைக்கி விசுவாசத்தின் தகப்பன், நம்ம விசுவாசிகளின் தகப்பன் இயேசுடைய, அதாவது பக்கத்திலேயே இருக்கிறவர், அதாவது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான மனுஷன் பேரெடுக்க, அவருடைய நண்பன், அதாவது எபிரேயரில் எழுதப்பட்டிருக்க அவருடைய நண்பன், இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் காட். அப்படிப்பட்ட பேரெடுக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பலவிதமான அவமானங்கள், பலவிதமான நிந்தைகள்,
போராட்டங்கள். தன்னுடைய சொந்தம் அதாவது அண்ணனுடைய மகன் என்ன பண்ணுறாங்க, எங்கேயோ போய் அடிபட்டுருக்க, அந்த இடத்துல போய் அவருக்காகவும் முறையிட வேண்டியதான சூழ்நிலை, நிறைய காரியங்கள் இடையில வருது. ஆனால் அதுக்கப்புறம் தலைமுறைகளை ஏற்படுத்தும்படியாக, தலைமுறைகளை அவனுடைய அவனுடைய பெயர்லிருந்து எழுப்பும்படியாக ஆண்டவர் அழைத்திருக்கிறான். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள், நிந்தைகள் வந்து, சூழ்நிலைகள் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் வாக்குத்தத்தை நீ நிறைவேறவே இல்லை, அதை சுமந்துக்கிட்டே இருக்கேன். டெய்லியும் நான் ஜெபம் பண்ணுறேன், வாக்குத்தத்தை எனக்குன்னு ஆண்டவர் இந்த வருஷத்தில் எனக்கு இந்த வாக்குத்தத்தை சியோனின் ஆசீர்வாதத்தை காண்பாயின்னு சபை மூலமாக பேசியிருக்காரு. ஆனால் எனக்கு இந்த வாக்குத்தத்தை நிறைவேறலை, டெய்லி ஜெபிக்கிறேன். ஒரு காரியம், வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்வது மாத்திரம் இல்லை, அதை சுமக்கிறவெல்லாம் மாறும். அல்லேலூயா. நிறைய பேர் பெற்றுக்கொண்டுட்டு இது ஏன் நடக்கலன்னு கேள்வி கேட்கக்கூடாது. நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, சுமக்கணும். இந்த வாக்குத்தத்தை டெய்லி சுமக்கணும், ஜபத்தின் மூலமாக சுமக்கணும், விசுவாச அறிக்கை மூலமாக அதை சுமக்கணும். அல்லேலூயா. ஏதாவது சோதனைகள் வருதுன்னா அந்த இடத்துல நீங்கள் அந்த வாக்குத்தத்தை ஸ்ட்ராங்காக சொல்லணும், ரிவீல் பண்ணணும். அப்படி அது அப்போ தான் அந்த வாக்குத்தத்தை செயல்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்படியே கர்ப்பம் தரிக்க ஆரம்பிக்கும். அது பிறக்கும் பொழுது அது ஆசீர்வாதமாக, பெரிய ஒரு மகிமையாக அது காணப்படும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புகிறீங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, என்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட வாக்குத்தம் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய தலைமுறைகளை உருவாக்கக்கூடியதான வாக்குத்தமாக வரப்போகுது. அல்லேலூயா. என்னுடைய ஒர்க் பிளேஸில் நான் ஒரு பெரிய தலைமுறைகளை ஏற்படுத்துகிற மனுஷனாக இருக்க போகிறேன். என்னுடைய குடும்பத்தில் நான் ஒரு பெரிய தலைமுறைகளை ஏற்படுத்துகிறதான தலைமுறை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதான மனுஷனாக இருக்க போகிறேன். என்னுடைய சொசைட்டியில் நான் ஒரு பெரிய தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிறதான மனுஷனாக, மனுஷியாக இருக்க போகிறேன்னு சொல்கிறவங்க நல்ல சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. அல்லேலூயா.